வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை 9வது அட்டவணையில் இணைக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். தமிழக அரசு வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை பாதுகாக்க சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றவும் வலியுறுத்தி சென்னை சேப்பாக்கம் விருந்தினர் மாளிகை அருகே அரசு ஊழியர் ஐக்கிய பேரவை சார்பாக உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய திருமாவளவன் ஏழை மக்கள் மீது தவறாக சட்டம் பயன்படுத்தப்படுகிறது என்று குற்றம் சாட்டினார். ஒருவேளை சட்டம் தவறாக பயன்படுத்தப்படுகிறது என்பது உண்மை என்றால் அதற்கு யார் பொறுப்பு? ஒருவன் சட்டத்தை பயன்படுத்துகிறான் என்றால் அது காவல்துறை தானே பயன்படுத்த முடியும், அரசு தானே பயன்படுத்த முடியும், புகார் கொடுக்கிறவனா பயன்படுத்த முடியும், பாதிக்கப்படுகிறவன் புகார் மட்டும்தானே கொடுக்க முடியும், சட்டத்தை அவன் எப்படி கையாள முடியும்? ஒரு சிவிலியன், ஒரு குடிமகன் எப்படி சட்டத்தை தவறாக பயன்படுத்த முடியும்? எவ்வளவு பச்சை அயோக்கியத்தனம் இது! தவறாக புகார் கொடுக்கிறான் என்று வேண்டுமானால் சொல், தவறாக பயன்படுத்துகிறான் என்றால் பயன்படுத்துகிற காவல்துறையை எதிர்த்து போராட்டம் நடத்து, நாங்களும் வருகிறோம். தவறாக பயன்படுத்துகிற அரசாங்கத்தை எதிர்த்து போராட்டம் நடத்து. முதுகெலும்பு இருந்தால் அரசாங்கத்தை எதிர்த்து போராட்டம் நடத்து, ஆளுங்கட்சியை எதிர்த்து போராட்டம் நடத்து, காவல்துறையை எதிர்த்து போராட்டம் நடத்து. வன்கொடுமை தடுப்பு சட்டம் தவறாக பயன்படுத்தப்படுகிறது, இதற்கு இந்த காவல்துறை தான் காரணம், இந்த ஆளுங்கட்சி தான் காரணம், முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தான் காரணம் என்று அவருக்கு எதிராக போராட்டம் நடத்த துப்பில்லை. பாதிக்கப்படுகிற ஏழை எளிய மக்கள் மீது இந்த குற்றம் சுமத்தப்படுகிறது, பழி சுமத்தப்படுகிறது. முக்கிய நிகழ்வுகளை அறிந்து கொள்ள காவிரி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் சமூக வலைதளங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.